நீங்க வந்து கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இதை வச்சுங்க சரிங்களா. இப்ப லைன்ல எல்லாரும் கூட்டு போட்டோம் நல்லது. தயவு செய்து வந்துருங்க கிளாஸுக்கு. சம்பவம் இருக்கு, சம்பவம் இருக்கு, கண்டிப்பா சம்பவம் இருக்கு. சரி ஓகே, சைலன்ஸ், அமைதி, அமைதி, அமைதி. இப்ப இதுல ஹேண்ட் ஷேக், ஹை ஃபை, ஹக், எது வேணும்? ஹை ஃபை. உங்க இருக்கையில போய் அமருங்க. நீங்க வாங்க வாங்க வாங்க, நல்ல குழந்தையா உங்க இருக்கையில போயிருங்க. நல்ல பிள்ளையான உங்க இருக்கையில போயிருங்க. ஹை ஃபை வாங்க. ஓகே, உங்க இருக்கையில போய் அமருங்க. வாங்க, நல்ல குழந்தை, உங்க இருக்கையில போய் அமருங்க. உங்களுக்கு என்ன வேணும் இல்ல? அவர் வரமாட்டார் போன, அடுத்த பீரியட்ல அவர் வருவார். இப்போ உங்களுக்கு என்ன வேணும் இதுல? நல்ல பிள்ளைய நல்லபடியா படிச்சு சிறந்து விடுங்க சரியா. வாங்க உட்காருங்க. சரி வாங்க உட்காருங்க. சரி ஓகே, எல்லாரும் அவங்க இருக்கையில் அமருங்க. உட்காருங்க 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 உட்காருங்க. நல்லவங்க வகுப்பு, கதை சொல்லும் வகுப்பு சரியா. நீங்க எல்லாரும் வந்து யூகேஜி படிக்கிற மாணவர்கள் மாணவிகள் சரியா. யூகேஜி, அது எல்கேஜி வந்து உங்களுக்கு வந்து தமிழ் வார்த்தையில் வந்து எடுத்தார் இல்லையா, அவங்க உங்களுக்கு வந்து எல்கேஜி எடுத்துட்டாங்க. நான் வந்து கதை சொல்லும் ஆசிரியர், நீங்க யூகேஜி படிக்கிறீங்க, நான் உங்களுக்கு பாடம் நடத்துறேன் சரியா. ஃபர்ஸ்ட் உங்க பேர் சொல்லுங்க. தகப்பனார் பேர் விக்ரமன். உட்காருங்க. நீங்க சொல்லுங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க. தம்பி, தம்பி உங்களதான் தம்பி, உங்க பேர் சொல்லுங்க. மும்மு. உட்காருங்க. நீங்க சொல்லுங்க. சரி, இப்போ சரி சைலன்ஸ் சைலன்ஸ். அந்த மாதிரி பாட்டு இந்த வகுப்புல பாடக்கூடாது சரியா. அடுத்த வகுப்புல பாடலாமா? ஓகே ஆரியன் சார், கஷன் சார், இது வந்து ஆரம்ப பள்ளின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க எல்கேஜி நல்லபடியா முடிச்சுட்டு இப்ப நீங்க எல்லாரும் யூகேஜில இருக்கீங்க சரியா. இப்ப நம்ம கதைக்குள்ள போலாமா? ஓகே, வேற எந்த செயலும் செய்யக்கூடாது, எல்லாம் கவனமா கேட்கணும் சரியா. கிணற்றில் விழுந்த நரி. ஒரு நாள் நான் படிக்கும் போது சைலண்டா இருக்கணும், கவனிக்க தான் நான் சொன்னேன் சரியா. இப்ப யார் யாரெல்லாம் பேசுறீங்களோ எல்லாரையும் வந்து நான் கதையே சொல்லாம வந்து சொல்ல சொல்ல போறேன்.
தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க முட்டி போட வைப்பேன் சரியா. ஒரு நாள் ஒரு நரி கிணற்று தவறி விழுந்துருச்சான். இப்ப இதுவே சொல்ல வேணாம், ஃபர்ஸ்ட் நான் கதை சொல்றேன், அந்த கதையை நீங்க எல்லாரும் கூர்ந்து